Hi students, so இன்னைக்கு நம்ம வந்து 12th physicsல third lessonல வரக்கூடிய ஒரு முக்கியமான question பார்க்க போறோம். என்ன அப்படினா moving coil galvanometer. இல்லையா? So first galvanometer அப்படினா என்ன? So இது வந்து ஒரு electronic device, ஒரு measuring instrument to measure the current in the circuit. Circuitல flow ஆகக்கூடிய கரண்டை measure பண்ணக்கூடியது. So எல்லா டைப்பான galvanometersமே வந்து பாத்தீங்கன்னா moving type galvanometers தான். இல்லையா? Moving coil galvanometers தான். So இவ ரெண்டு டைப் இருக்கு. என்ன அப்படினா ஒன்னு வந்து pointer type moving coil galvanometers. Laboratory யூஸ் பண்ணோம் இல்லையா? பைக்ல வந்து ஸ்பீடோமீட்டர்ல ஒரு நீடில் வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நம்ம லெபரேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய கேலோனோமீட்டர் வோல்டிமீட்டர் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒரு நீடில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து பாயிண்டர் டைப் மூவிங் காயில் கேலோனோமீட்டர். ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா சஸ்பெண்டட் டைப் மூவிங் காயில் கேலோனோமீட்டர். ஸோ அந்த சஸ்பெண்டட் டைப் மூவிங் காயில் கேலோனோமீட்டர் ரைட் கேன் பி யூஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப் டு ஜஸ்ட் 10⁻⁸ ஆம்பியர். ஸோ ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் மெஷர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் ஆன மோஸ்ட் சென்சிட்டிவ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து நம்ம லெபரேட்டரியில வந்து கரண்டா மெஷர் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த மூவிங் காயில் ஐ மீன் சஸ்பெண்டட் டைப் மூவிங் காயில் கேலோனோமீட்டரை யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், தொங்க விட்டுருக்கேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ எய்ம் எய்ம் என்ன? இது ஒரு டைப் ஆஃப் கேலோனோமீட்டர் தான். ஸோ மூவிங் காயில் கேலோனோமீட்டர் இஸ் யூஸ் டு ஓகே ஃபைண்ட் த கரண்ட் இன் த சர்க்யூட். ஓகே, சர்க்கியூட்ல வந்து இருக்கக்கூடிய கரண்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா ஃபைன் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த கேலோனோமீட்டரை யூஸ் பண்றோம். தென் பிரின்சிபிள் என்ன? என்ன பிரின்சிபிள்? ஒரு ரெக்டாங்குலர் காயில், வென் ஏ கரண்ட் கேரிங் காயில். நல்லா பாருங்க, இது ஒரு ரெக்டாங்குலர் காயில் இல்லையா, படிச்சிருப்பீங்க பி கியூ ஆர் எஸ். வென் ஏ கரண்ட் கேரிங் காயில் இஸ் பிளேஸ்ட் இன் அன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லையா? இங்க ஒரு மேக்னெட் நார்த் இங்க சவுத் இருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல ஒரு கரண்ட் கேரிங் காயில் அந்த காயில் இப்ப கரண்ட் ஃபுளோ ஆகுது இல்லையா, ஐ ஃபுளோ ஆகக்கூடிய ஒரு காயில வச்சோம் அப்படின்னா அது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண படிச்சிருக்கோம் லாஸ்ட் டாபிக்ல பார்த்தோம் இல்லையா, பார்த்தோமா இல்லையா? என்னது ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் லூப் இல்லையா, படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை கரண்ட் லூப்பும் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப ஒரு கரண்ட் கேரிங் காயில வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ டார்க். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சைடுல மட்டும் தான் ஃபோர்ஸ் இருக்கு, அதை நான் இப்ப லேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆல்ரெடி அந்த டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்ல இருக்கும் பாத்துக்கோங்க. இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப என்னன்னா த ரிசல்டன் ஐ மீன் த டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும், ஆனா அந்த ஃபோர்ஸஸ்னால அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்ப அதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்ப என்ன சொன்னேன், வென் ஏ கரண்ட் கேரிங் காயில் இஸ் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த கரண்ட் கேரிங் காயில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ டார்க். ஒரு கரண்ட் கேரிங் காயில வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும் போது வைக்கும் போது அந்த கரண்ட் கேரிங் காயில் வந்து எதை ஃபீல் பண்ணும், எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், டார்க். ஓகே, அது வந்து பிரின்சிபிள். இப்ப எய்ம் சொல்லியாச்சு பிரின்சிபிள். தென் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சி, சோ இது வந்து இன்டர்னல், அதாவது என்ன சொல்லணும், இன்லுக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த டிவைஸ்க்கு உள்ள அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இது வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த டயரம் உங்களுக்கு புக்ல கிடையாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த டயரம் போட்டிருக்கேன், இது ஈஸியா இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது உள்ள எப்படி எல்லாம் இருக்கு பாருங்களேன். சோ இது வந்து ஒரு டார்ஷன் ஹெட், அதாவது மூவபிள் ஒரு ஸ்க்ரூ மாதிரி சொல்லுவோம். சோ இதுல என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஏ ரெக்டாங்கிள் காயில், இதுதான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் காயில். இந்த ரெக்டாங்கிள் காயில் பி கியூ ஆர் எஸ். இந்த ரெக்டாங்கிள் காயிலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வந்து ஒரு சாஃப்ட் ஆங்கர் இல்லையா ஒண்ணு உள்ள இருக்கும். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல், வெளியே பாக்குறதுக்கு வந்து ஸ்பெரிக்கல் மாதிரி தான் தெரியும், இந்த மாதிரி இது சிலிண்டரா இருக்கா, சிலிண்ட்ரிக்கல். சோ அப்ப இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அப்ப வெளியே பார்க்கும்போது ஸ்பெரிக்கலா இருக்கும். ஓகேவா? எஸ். சோ அதை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் ஆங்கர் இல்லையா பியூர் மெட்டாலிக் கண்டக்டிவ் மெட்டீரியல் ஒன்னு எடுத்துக்கிறீங்க, ரெக்டாங்கிள் ஷேப். சோ இதுக்கு கூட ரெக்டாங்கிள் ஷேப் தான். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் பி கியூ ஆர் எஸ் சைட்ஸ் இல்லையா, சோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா எனஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் வாட் காப்பர் ஒயர் இஸ் வாட் வூண்டட் ரைட். சோ இதுல வந்து என்ன பண்றேன், காப்பர் ஒயர் தான் பெஸ்ட் இல்லையா, தேவையான அளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஒயர்ஸ் என்ன பண்றேன், வூண்ட் பண்றேன். சோ என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் தேர், ஆனா இப்ப நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து ஒரு டர்ன் தான் கன்சிடர் பண்றேன். ஓகேவா? எஸ் சோ லாஸ்டா வந்து என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், சோ அதை வூண்ட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காயில வந்து கட்டி தொங்க விடுறேன். சோ இந்த காயில் இங்க இருக்கு,
So in the coil pair, this is made up of an alloy of phosphor bronze. Clear? Phosphor bronze. Bronze angra or metal, phosphor angra or metal. Rent metal same the chapina in the alloy. In alloy erenda the flexible or wire maria matamudi. Okay, wow. So ore phosphor bronze wire la vandu enna pannirukken katti thonga vittirukken. So see, one end of the rectangular coil is connected with what? A phosphor bronze wire. Okay, see, the another end of the phosphor bronze wire is connected to a movable torsion head. Okay, wow. So okay, so appo idha sollittu naan the explanation poren. Adhe mari vandu pathinga inga or mirror vechirupanga ena inda இந்த காயில் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்குலர் காயில் அதுதான் இந்த காயில். ரெக்டாங்குலர் காயிலுக்கு ரெண்டு சைடுல என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்ஷூ மேக்னட்ஸ். ஹார்ஷூ என்னது? லாட வடிவ காந்தம் சொல்லுவாங்க. ஹார்ஸ், ஹார்ஸ்னா குதிரை இல்லையா? குதிரையோட கால் பாத்துருப்பீங்க, அதுக்கு லாட அடிச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதான் ஹார்ஷூ மேக்னட்ஸ் சொல்லுவாங்க. சீ த ஷேப், ஹெமிஸ்பெரிக்கல் மேக்னட்டிக் போல், ஒன்னு நார்த் இன்னொன்னு வந்து சவுத். எல்லா மேக்னட்லயும் நார்த்தும் இருக்கும் சவுத்தும் இருக்கும். ஏன்னா இந்த மேக்னட்டோட நார்த் போல இந்த பக்கம் பார்த்தோம், இந்த மேக்னட்டோட சவுத் போல இந்த பக்கம் பார்த்து நான் வச்சிருக்கேன். ரெண்டு என்ன இருக்கு ரெக்டாங்குலர் காயிலுக்கு வெளியே சுத்தி என்ன இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு மேக்னட்ஸ் வச்சிருக்கேன். The shape of the magnet is what? Hemispherical. I mean hemispherical magnetic pole of what? என்ன இது? Horseshoe magnets. இல்ல ரெண்டு மேக்னட்ஸ் வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நான் இங்க பிரின்சிபிள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன பிரின்சிபிள் சொன்னேன்? ஒரு கரண்ட் கேரியிங் காயில வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது அது டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சோ அப்ப டு மெயின்டைன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வி நீட் டு பிளேஸ் வாட்? டூ ஹார்ஷூ மேக்னெட்ஸ். இந்த ரெண்டு ஹார்ஷூ மேக்னெட்ஸ் வைக்கிறதுனால எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், நார்த் டு சவுத். சோ இது வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர். ஓகேவா? சோ இந்த காயில வச்சுட்டேன், இப்ப நான் இதுல வந்து கரண்ட் இன்னும் கொடுக்கல, இனிதான் கரண்ட் கொடுப்பேன். ஓகே, வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். சோ அப்ப ரெண்டு சைடு ஹார்ஷூ மேக்னட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வந்து இதுல வந்து டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த காயில் ரெக்டாங்கிள் காயில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். மேக்னெட் ஃபீல்ட் இப்படி இருக்கும், ரெக்டாங்கிள் காயில் இந்த மாதிரி இருக்கும். டார்க் ப்ரொடியூஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா டார்க் இஸ் நத்திங் பட் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் இல்லையா? சோ இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப ரொட்டேட் ஆகும் என்ன ஆகுது? டிஃப்ளெக்ட் ஆகுது. சோ இதோட சேர்ந்துதான் இங்க ஒரு மிரர் இருக்கும். அப்ப இது ரிஃப்ளெக்ட் ஆகும் போது மிரரும் டேன் ஆகும். சோ அப்ப என்ன ஆகும்னா இது ஸ்டார்டிங்ல தெரியக்கூடிய ரீடிங் வித்தவுட் எனி ரிஃப்ளெக்ஷன். சோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இது ஒரு லென்ஸ், இது ஒரு லைட் சோர்ஸ். லைட் சோர்ஸோட ஹெல்ப்போட லென்ஸ் வழியா நம்ம என்ன பண்றோம், அந்த மிரரோட மிட் பாயிண்ட பாத்துருக்கோம் ஸ்டார்டிங்ல. எப்ப டார்க் வந்து ஆக்ட் ஆகுதோ அப்ப இந்த காயில் ரொட்டேட் ஆகும் போது என்ன ஆகும், இந்த காயில் ரொட்டேட் ஆகும் போது இந்த ஒயர் இருக்கு இதுவும் என்ன ஆகும், டேன் ஆகும், டிஃபெக்ட் ஆகும். சோ அப்ப நமக்கு இன்னொரு ரீடிங் கிடைக்கும். அப்ப எவ்வளவு ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி இங்க இருந்து டிஃபெக்ட் ஆகும். சோ திஸ் இஸ் தீட்டா. சோ எந்த அளவுக்கு டிஃபெக்ட் ஆயிடுச்சு, சோ அதை வந்து இந்த ஸ்கேல்ல நம்ம பார்க்கலாம். இந்த அளவு டிஃபெக்ட் ஆயிடுச்சு. சோ அப்ப அந்த டிஃபெக்ஷனை வந்து நம்ம பாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஸ்கேல் சொல்லுவாங்க. அதாவது வந்து லைட் படிச்சுனா லைட் வந்து உள்ள என்ன ஆகும், பெனிட்ரேட் ஆகி அந்த பக்கம் தெரியும். சோ அப்பதான் நமக்கு அந்த கரெக்டா அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஓகே, இது வந்து ஃப்ளைங் ஸ்பாட். ஃப்ளைங் ஸ்பாட் என்னது? அந்த ஸ்பாட், அந்த புள்ளி, அந்த பாயிண்ட் வந்து எப்பவுமே பெர்மனன்ட் கிடையாது, அலைவுறும் புள்ளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டார்க் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த பேஸ்ட் ஆன் அந்த ரொட்டேஷனை பொறுத்து அந்த டிஃப்ளெக்ஷன் என்னாயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே இதே பாயிண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இதுவும் அதே தான், ரெக்டாங்குலர் காயில் தான். இதா இருக்கு இல்லையா டாப் வியூ, இந்த ரெக்டாங்குலர் காயில் இப்படி சுத்தும். இதோட டாப் வியூ, டாப் வியூ என்னது? இது பி கியூ இல்லையா, ஆர் எஸ், பி கியூ ஆர் எஸ். அப்ப இது பி எஸ் எஸ் பி சொல்லுவோம் இல்லையா, இதுதான் அந்த டாப் வியூ அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க நீ இந்த மாதிரி லைன் இருக்கும், அதாவது இந்த ஒயர், இதுதான் என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் போது டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அதாவது காமிக்கிறது. ஓகேவா? சரி, ஓகே. சோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். சோ எக்ஸாம்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த டயக்ராம் வரைய சொல்ல மாட்டாங்க, இந்த டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. சோ இது வந்து பழைய சிலபஸ்ல இருந்தது, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். சோ பாருங்க, ஒரு ஒரு கிளாஸ் சேம்பர். ஓகே, சி ஒன் ரெக்டாங்குலர் காயில் பி கியூ ஆர் எஸ், இதேதான்ப்பா. இதோட வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ் பி கியூ ஆர் எஸ். சோ த காயில் ரெக்டாங்குலர் காயில் இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் ஃபர்ஸ்ட் இல்லையா, ஸ்டார்டிங் அப்படிதான் ஃப்ரீலி சஸ்பெண்டட் வித் ஹெல்ப் ஆஃப் phosphor bronze wire.
One end is what? One side, I mean the side PS or SP is connected with what? One end of phosphor bronze wire, and the another end of the phosphor bronze wire is connected with what? Movable torsion head. Move pannikalam. Okay, va? Ipa idha rotate panni indha pakkam move panna aarambichu indha arku indha screw indha pakkam move panna aarambichana keela irukra part indha pakkam move aaga aarambikkum. Abadina pa ipa solvalaya ipa indha maari irukku abadina indha side rotate pannum bodhu indha end inga pogum bodhu indha end inga varum. Correct ah? Adha indha dots purikkirathu. Okay, anyway. So appo idhu edukkaga abadina correct ah exact ah rendu horseshoe magnets ku center la idha place pandrathukku ulla kaiya vechala vandu adjust panna mudiyadhu. கரண்ட் ஃப்ளோயிட் இருக்கும்போது ஸோ அதனால் வந்து எக்ஸாக்டாக அந்த சென்டரில் வைக்கிறதுக்காக இந்த மூவபிள் டார்ஷன் ஹெட் ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லெவலிங் ஸ்க்ரூஸ். சரி, சி தென் அனதர் சைட் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில் இஸ் கனெக்டட் வித் வாட் த சேம் ஃபாஸ்பர் பிரான்ஸ் ஒயர் பட் த ஷேப் ஆஃப் த ஃபாஸ்பர் பிரான்ஸ் ஒயர் இஸ் வாட் ஹேர் ஸ்பிரிங் ஷேப். ஹேர் ஸ்பிரிங் மயிரிலை சுருள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இல்லை சிலவங்களுக்கு முடி வந்து எப்படி இருக்கும் இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் இல்லையா, அதான் ஸ்பைரல் ஷேப். அப்ப ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிற ஒயர் அதுவும் ஃபாஸ்பர் பாண்ட்ஸ் தான். எதுக்கு ஃபாஸ்பர் பாண்ட்ஸ் ஒயர்னா இட் கிவ்ஸ் வாட் லோ கப்பிள் பர் யூனிட் டெஸ்ட் இல்லையா, லோ கப்பிள் பர் யூனிட் டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து குறைந்த கப்பிள் அதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஈஸியா வந்து இந்த ஒயர் என்ன ஆகாது அப்படின்னா கட் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி இது வந்து சஸ்பெண்டட். இதுல கரண்ட் ஃபுல் ஆகும் போது டார்க்கினால என்ன ஆகக்கூடாது, இது கட் ஆகக்கூடாது. ஸோ அதனால அந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஃபாஸ்பர் பிரான்ஸ் பட் ஷேப் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்பிரிங் டைப். ஸோ சி த அனதர் எண்ட் ஆஃப் த ஹேர் ஸ்பிரிங் வாட் ஃபாஸ்பர் பிரான்ஸ் வேர் இஸ் ஃபிக்ஸ்ட் வேர் இன் த பாக்ஸ் ஐ மீன் த பாட்டம் ஆஃப் த பாக்ஸ். ஓகேவா, சரி. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா வென் த கரண்ட் பாசஸ் இல்லையா, ஆர் வென் த கரண்ட் இஸ் அலோவ் டு பாஸ் த்ரூ த ரெக்டாங்குலர் காயில் ஃப்ரம் த பாயிண்ட் பி டூ இல்லையா த்ரூ பி கியூ ஆர் எஸ் பி இது வழியா ஃபுளோ ஆகுது. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ இதோட நிறைய சொல்லியிருக்கோம். இந்த காயில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ல பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பி கியூ இந்த டயக்ராம் தனியா இங்க வரையணும்னு நினைக்கிறேன். சி இந்த மாதிரி பி கியூ ஆர் எஸ் ஸோ இதோட இது வந்து என்னது லென்த். லென்த் இந்த லெந்த பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இந்த ரெண்டு சைடு என்ன இருக்கு ஹார்ஷ்யூ மேனட் இருக்கு. அப்ப சி த சைட் பி கியூ, த சைட் பி கியூ இஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லையா. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த சைடு எப்படி இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு படிச்சிருப்போம் இல்லையா, கரண்ட் கேரியிங். இப்ப இந்த நாலு சைடு இருக்கு, இந்த மீதி மூணு சைடே மறந்துருங்க, ஒரு சைடை மட்டும் நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த சைடு இதுல கரண்ட் ஃபுளோ ஆகும் போது ஓகேவா, அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா சொல்லியிருக்கேன், நிறைய டாபிக்ல பார்த்தோம். இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ், த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் டைரக்ஷன் அப்வர்ட்ஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்வர்ட்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, கரெக்டானப்பா. சரி, த நெக்ஸ்ட் சி த சைட்ஸ் கியூஆர் பிஎஸ். இந்த கியூஆரும் பிஎஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கு பேரலா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இது பேரலல். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்கும் போது அங்க எந்த ஃபோர்ஸ் இருக்காது, ஏன்னா ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை கரண்ட் லோ F is equal to VIL sin theta படிச்சிருக்கீங்களா. அப்ப தீட்டா என்ன இருக்கும், ஜீரோ இருக்கும் பேரலல். சோ டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ. இது ஏற்கனவே பார்த்த டாபிக்ல பார்த்திருக்கோம் இல்லையா, சோ அது பார்த்துக்கோ, கிளியரா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஏன்னா இப்ப அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஓகே, சோ அப்ப இங்க ஃபோர்ஸ் அதே மாதிரி இங்கேயும் ஃபோர்ஸ் ஹியர் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு நாங்க பார்த்தோம். இந்த ரெண்டு சைட்ல என்ன கிடையாது ஃபோர்ஸ் கிடையாது. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸோட வேல்யூ சேம் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ த டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, இதுக்கு என்ன வேல்யூ எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல். இதுவும் பிஐஎல், இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல். அதே மாதிரி இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல். ஆனா இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஜீரோ, ஏன்னா இந்த சைட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்கனால தீட்டா இஸ் ஈக்குவல் ஜீரோ டிகிரி. அந்த ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணும்போது ஜீரோ. அதே மாதிரி இங்கேயும் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஆனா இதெல்லாம் ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டார்க்கை வந்து இந்த ரெக்டாங்குலர் காயில கிரியேட் பண்ணும். அப்படி அந்த ரெக்டாங்குலர் காயில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும், டேன் ஆகும். ஃபுல்லா ரொட்டேட் ஆகாது,
பட் ஆனா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? சோ த டார்க் இன் த கரண்ட் கேரியிங் காயில் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் த கரண்ட் கேரியிங் காயில். இப்ப என்ன ஆகும்னா டிஃப்ளக்ட் ஆகும். இப்ப டிஃப்ளக்ட் ஆகும்போது இப்ப ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ளக்ட் ஆகும்போது வயர் இப்படி சுத்தும் போது வயர் என்ன ஆகும், சேர்ந்து டேர்ன் ஆகும் இல்லையா? அது வந்து எப்படி ஸ்ப்ரிங் ஆயில் இல்ல பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி. இப்ப டேர்ன் ஆகும்போது இந்த மாதிரி இவ்வளவு லெந்தா இருக்கு பாருங்க, சுத்த 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 எங்க போகுது, இப்படி மேல போயிட்டே இருக்கும். அப்ப மேல போயிட்டே இருக்கும்போது கீழே ஒயர் லெந்தியா இருந்தாதான் கட் ஆகாது. அதுக்காக தான் இங்க ஸ்ப்ரிங் ஸ்பைரல் ஷேப்ல கொடுத்துருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப எந்த அளவுக்கு நான் இதை வந்து டைட் பண்றனோ டியூ டு த டார்க் இல்லையா, டைட் பண்றனோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரிங்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப ரொட்டேட் ஆகும் போது டிஃப்ளக்ஷன் வரும். சோ இந்த ஒரு மிரர் இருக்கு, தென் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் வச்சிருப்போம், ஒரு லைட் சோர்ஸ். லைட் சோர்ஸ் வழியா பாத்தீங்க அப்படின்னா அது தெரியும் ஃபர்ஸ்ட் டிஃப்ளக்ஷன் ஆகாதது. திருப்பி வந்து இதை ரொட்டேட் பண்ணும் போது இந்த ஒயரும் டிஃப்ளக்ட் ஆகும். சோ அப்ப இந்த மாதிரி ஸ்கேல்ல தெரியும், இது இனிஷியல் பாயிண்ட். ஓகே, அப்ப இந்த அளவுக்கு ஆங்கிள் டிஃப்ளக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒரு டார்க்கினால வந்து ரெக்டாங்குலர் காயில் ரொட்டேட் ஆகும் போது அந்த ஒயர்லயும் என்ன ஆகும், டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதுலயும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, சோ அதை திருப்பி நீங்க விட்டுட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணும் போது அது திருப்பி என்ன ஆகும், அப்படியே டேன் ஆகி திருப்பியும் பழச மாதிரி வந்துடும். அப்ப நம்ம ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண அதுலயும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். That force is called restoring force. என்ன ஃபோர்ஸ்? Restoring force. ஓகேவா? அப்ப முதல்ல எப்படி ரெக்டாங்கிள் கால் இருக்கும்போது இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபோர்ஸ், இதுதான் டபுள் கப்பிள், இதுதான் டார்க் கிரியேட் பண்றது. அப்படி ரொட்டேட் பண்ணும் போது இல்லையா, டார்க்னால ரொட்டேட் பண்ணும் போது அந்த ஸ்பிரிங்லயும் வந்து ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். That force is called restoring force. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் டார்க் எழுதுறேன். டார்க்குக்கு என்ன ஃபார்மா இங்க எழுதணும் நினைக்கிறேன், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கரண்ட் லூப். டவ் இஸ் ஈக்குவல் டார்க்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லையா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ரெண்டு சைடுல மட்டும் தான் ஃபோர்ஸ் இருக்கும். என்னது அப்ப, BIL இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நல்லா பாத்துக்கணும், காயில் வந்து இப்படி தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு, PQ என்கிறது L. ஸ்டார்டிங்ல வந்து இந்த சைடு வந்து இதுக்கு எப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, அதனால ஃபோர்ஸ் இருக்கு. இந்த சைட்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்கனால ஃபோர்ஸ் கிடையாது. ஆனா எப்ப டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்ப அந்த காயில் ரொட்டேட் ஆகும் போது இந்த சைடு பாத்தீங்களா, இந்த சைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்குது. அப்ப பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எது, இதுதானே? அப்ப இதுதான் பிரெட். சோ அதான் பி. சோ நல்லா பாத்துக்கோங்க சரியா. திருப்பி வந்து உங்களுக்கு புரியலன்னா திருப்பி வரைக்கும் பாருங்க சரியா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது. என்ன திருப்பி திருப்பி சொன்னோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இதை ரொட்டேட் ஆகும் போது இந்த சைட் இதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கரெக்டா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னது, பி. ஸோ இஸ் ஈக்வல் டு பிஐ எல்பி லென்த் இன்டு பிரெட் என்னது, ஏரியா. அப்ப ஏபிஐ டவ், இது டவ் இஸ் ஈக்வல், இது ஒரு டன். ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார் இல்லையா, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஃபார் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு என்னால மல்டிப்ளை பண்ணனும் n a b i. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. எப்ப இந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த நேரம் என்ன ஆகுது, சுத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஒயர் ஃபாஸ்பர் பிரான்ஸ் ஒயர் இருக்கு இல்லையா, அதுலயும் டென்ஷன் ஆகி அதுலயும் வந்து என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்ப்ரிங்கை இழுக்கிறீங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க, அதே நேரம் ஸ்பிரிங்ல ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். திருப்பி கையை விட்டு பாருங்க, சல்லுன்னு அங்க போயிடும். இழுத்ததை விட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், நல்லா பாத்துக்கங்க. கொடுத்த ஃபோர்ஸை விட இழுக்கும் போது ஒன்னும் நமக்கு பெயின் இருக்காது. இழுத்துட்டு விட்டு பாருங்க, கையில போய் சல்லுன்னு அடிக்கும், அதான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த ஸ்பிரிங்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இதை விட அதிகமா இருக்கும். எப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அட் இக்குலிபிரியம். இக்குலிபிரியம் என்ன, சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கண்டிஷன் எழுதணும். மத்தபடி ரெண்டுமே எப்படி இருக்காது, ஈக்குவலா இருக்காது. டேன் பண்ணா டேன் பண்ணா ஓகே. இப்போ ஒரு ஊஞ்சல் கூட இருக்கு, சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஊஞ்சல், அதுல என்ன பண்ணுவோம், அந்த பையன் ஏறி உட்கார வச்சுட்டு அப்படி சுத்தி விடுவீங்க, ஒரு இடத்துல நின்று சுத்தி விடுவீங்க, அதே நேரத்துல அந்த ரோப்பு சுத்திட்டே இருக்கும், அதுலயும் ஒரு ஃபோர்ஸ் ஸ்டோர் ஆகும். திருப்பி கையை எடுங்க, அந்த இடத்துல நின்று சுத்தாது, இப்படி வைடா சுத்தி வரும், அங்க நிக்கவே முடியாது.
அப்போ அப்ளை பண்ண ஃபோர்ஸை விட இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் அட் இக்குலிபிரியம், இக்குலிபிரியமில் ரெண்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு எறும்பு யானை மூவிங்கில் இருக்கும்போது ரெண்டுமே எறும்பை விட யானை வந்து பெருசு, இல்லை அதோடைய ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அட் இக்குலிபிரியம் ஸ்டேஜ் போத்தா ஈக்குவல். சரி ஓகே, சரி எழுதிட்டோம். அப்போ டார்க்னால் இப்போ ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஒரு டார்க் தான், அதுவும் என்னதான் ஒரு டார்க், திருப்பு விசை. இந்த ஒயர்லையும் திருப்பி நீ ரிலீஸ் பண்ணும்போது திருப்பி திருப்பி தான் வரும், அதான் டார்க். அப்ப டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை, இது கரண்ட் லூப், இங்க டார்க் பை த ஒயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா இல்லையா. இப்படி சுத்துறீங்க, அதோட டார்க் எப்படி தெரியும், இப்ப ரெண்டு சுத்து சுத்துனீங்கன்னா திருப்பி விட்டீங்கன்னா அதே இடத்துல சுத்தும், நல்லா சுத்தி விட்டீங்கன்னா என்ன ஆகும், சுத்தும் போது இப்படி சுத்தி வரும், அப்ப டிஃப்ளக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. சோ இத ஈக்குவல் டு அமௌண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் கே தீட்டா. சோ இந்த கேங்கிறது தான் வந்து ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் இல்லையா, என்ன கான்ஸ்டன்ட், ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சோ திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் 2 சரியா. இனி இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், டயக்ராம் வந்து இது பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா. சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி சிலிண்டர் வெளியே பார்க்க ஸ்பியரா இருக்கும். இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும், அதே மாதிரி இங்க ஆக்ட் பண்ணும், இப்படி ஆக்ட் பண்ணும், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்ப இதோட ரேடியஸ் வழியா டிராவல் ஆகுது, அதனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு பேர் இருக்கு, ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த வேர்ட் அதை கொடுத்துருப்போம் ஓகே, ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனாலதான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த பக்கம் இந்த பக்கம் ஓகேவா. சரி, சோ இந்த விஷயத்துக்கு வரும், அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். த சைட்ஸ் PQ and RS always perpendicular இல்லையா, சைட்ஸ் எல்லாம் PQ and RS always perpendicular to magnetic field. So F is equal to BIL. இந்த சைட்ஸ் பாருங்க, இதெல்லாம் QR and SP எப்பவுமே parallel to magnetic field. So அதனால total force is equal to 0 இல்லையா. சோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்போம், சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க ஓகேவா. குட், சோ இப்ப ரெண்டு ஃபோர்ஸ் எழுதியாச்சு, ஸ்பிரிங்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் எழுதியாச்சு, அதே மாதிரி காயில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எழுதியாச்சு. இப்ப இக்விலிபிரியம், அட் இக்விலிபிரியம் போத் த ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல். அப்ப எப்படி எழுதலாம், NABI ஈக்குவல் டு கே தீட்டா. இக்விலிபிரியம்ல மட்டும்தான் ஈக்குவல், மற்றபடி ஈக்குவல் கிடையாது. சோ ஃப்ரம் திஸ் I இஸ் ஈக்குவல் டு, நமக்கு கரண்ட் தான் வேணும், I இஸ் ஈக்குவல் டு K into theta by NAB. So, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், சேம் ஸ்பிரிங் தான் யூஸ் பண்றோம், அப்ப ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான். தென் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருப்போம், அது கான்ஸ்டன்ட். ஏ ஏரியா ஃபார் த காயில் கான்ஸ்டன்ட், பிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுவும் கான்ஸ்டன்ட் செட்டப், அதே செட்டப் தான். சோ அப்ப இது எப்படி எழுதலாம்னா, I is equal to the constant is denoted by letter G into theta. அப்ப ஜி என்ன, ஜி எதுக்கு பதிலா போட்டோம், கே பை என் ஏபிக்கு பதிலா. சோ ஜி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் கால் கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட், என்ன கான்ஸ்டன்ட், கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். அப்ப இது வந்து எப்படி எழுதலாம், ஐ இஸ் ஈக்குவல்ஸ் இன் கான்ஸ்டன்ட் இருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா ஓகேவா. அப்ப அதுல இருக்கக்கூடிய கரண்டோட வேல்யூ அந்த டிஃப்ளக்ஷனுக்கு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் ஓகேவா. சோ ஒரு முக்கியமான 5 மார்க் குவெஸ்டின், எக்ஸாம்க்கு இந்த டயக்ராம் சில தான் வரைய சொல்லுவாங்க, இது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் வரைய சொல்லலாம், ஸோ இது வந்து ஈஸியா இருக்கும், நீங்க இதை வரையலாம் எக்ஸாமுக்கு. ஸோ வெளியே இருந்து பார்க்க இப்படிதான் இருக்கும் சரியா. ஸோ இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ முக்கியமான பார்ட் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க ஓகே, தேங்க்யூ.